கிறிஸ்தேசுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பெயரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் வழிகாட்டியும் போதகரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவனுடைய இனிய நாமத்தினாலும் கிருபை அன்போடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருகு கடவுது என்கிறதான அன்பின் வார்த்தைகளோடு நீண்ட இடைவேளைக்கு பின்பு மீண்டுமாக தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களாகிய அடிப்படை வேதாகம பாடங்களை இன்றைய நாளிலும் நாம் சற்று நேரம் தியானம் செய்யலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நம்ம பார்க்க போற அடிப்படை வேத சத்தியமானது பழைய ஏற்பாட்டின் முக்கியத்துவம், பழைய ஏற்பாட்டின் முக்கியத்துவம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைய நாளில் நாம் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு பாடத்திற்கு உப தலைப்பாக மற்றொரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் ஈசாக்கின் திருமணம், ஈசாக்கின் திருமணம் எனக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாகவும் இந்த ஒரு பாடத்தை நாம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடமானது பரிசுத்த வேதாகமத்தில் 39 புத்தகங்களை உள்ளடக்கிய பழைய ஏற்பாட்டிற்கென்று இருக்கக்கூடிய தனி சிறப்புகளையும் முக்கியத்துவங்களையும் நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக காணப்படும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம் போதும், பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் நமக்கு முக்கியமல்ல, தேவையல்ல என்ற ஒரு நம்பிக்கை உடையவர்களாக பழைய ஏற்பாட்டை முக்கியத்துவப்படுத்துறதில்லை, புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷங்களையும் நிருபங்களையும் வாசித்தாலே போதும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உடையவர்களாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டை தேவன் எவ்விதத்திலும் புதிய ஏற்பாடு வந்த பிறகு ஒதுக்கி வைக்கும்படி கூறவே இல்லை. ஏசாயா 8:20 கூட நம்ம படிக்கும் போது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இவைகளின்படி சொல்லாவிட்டால் ஒருவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று வாசிக்கிறோம். அப்படி பரிசுத்த வேதாகமத்தில் வேதம் என்கின்ற வார்த்தை இந்த இடத்தில் பழைய ஏற்பாட்டையும் சாட்சி ஆகமம், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சத்தியங்களுக்கான ஒரு சாட்சியாகவும் புதிய ஏற்பாடு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டை சந்திரன் என்றும் புதிய ஏற்பாட்டை சூரியன் என்றும் நம்ம வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதாகமத்தை 4 பகுதிகளாக பிரித்தோமானால் அதிலே 3 பங்கை கொண்டதாக பழைய ஏற்பாடுதான் காணப்படுகிறது. 4 பாகமாக பிரித்தால் 4 பங்கை உள்ளடக்கிய இந்த ஒரு பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு சத்தியங்கள் காணப்படுகிறது என்று சொல்லும் பொழுது, முதல் மனிதனை தேவன் சிருஷ்டித்தது தொடங்கி பூமியை சிருஷ்டித்தது முடிந்து முதல் மனிதனாகிய ஆதாமுடைய சிருஷ்டிப்பு அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். வானம் பூமி அதனுடைய கிரியேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறதுல மனித குடியிருப்போடு கம்பேர் பண்ணும்போது முதல் மனிதனாகிய ஆதாமை சிருஷ்டித்ததிலிருந்து மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு 39 புத்தகங்கள்ல ஒவ்வொரு தனிப்பட்ட கதாபாத்திரங்களோடு தேவன் தொடர்பு கொண்ட விதம், ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பிறகு சில முற்பிதாக்களோடு ஏனோக்கு நோவா போன்றவர்களோடு, பிறகு ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு தேவன் தொடர்பு கொண்ட விதம், பிறகு யாக்கோபுடைய குமாரர்களாகிய இஸ்ரேல் ஜனங்கள், 12 குமாரர்கள் உள்ளடக்கிய இஸ்ரேல் தேசத்தோடு தேவன் தொடர்பு கொண்ட விதம், அவர்களது அடிமைத்தனம் மற்றும் விடுதலை, வனாந்திர பிரயாணங்கள், அவர்கள் பெற்றுக்கொண்ட நியாய பிரமாணங்கள் மற்றும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆராதனை முறைமைகள், பலிகளின் முறைமைகள், வழியிலே அவர்கள் சந்தித்த யுத்தங்கள், எகிப்தின் அடிமைத்தனத்தில் காணப்பட்ட பார்வோனுடைய இருதய கடினம், 10 வாதைகள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிட்டே போலாம்.
மேற்கொண்ட நியாயாதிபதிகளுடைய ஆட்சி காலம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ராஜாவை ஏற்படுத்தின பிறகு அவர்களோடு ஏற்பட்ட அனுபவங்கள், மற்றும் இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை வரைக்கும் அவர்கள் சந்திச்சிட்ட ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்துமே முழு பழைய ஏற்பாட்டில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு விஷயமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லாமல் 39 புத்தகங்களாக அநேக கதாபாத்திரங்களையும் கதைகளையும் பலிகளையும் நிறைய திருமணம் போன்ற காரியங்களையும் யுத்தங்களையும் பலிகளையும் ஆராதனை முறைமைகளையும் தேவன் அனுமதித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவைகள் வெறுமனே ஒரு தேசத்திற்கும் அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கும் முற்பிதாக்களுக்கும் தேவனுக்கும் இடையே நடந்த சம்பவமாக பார்த்தோமானால் தற்கால கிறிஸ்தவர்களுக்கு அதுல எந்த விதமான ஒரு புரிதலும் இருக்காது. ஆனால் நமக்கு ஏதோ இதில் பாடம் இருக்கிறது என்கின்ற ஒரு கண்ணோட்டத்துடன் இந்த ஒரு பாடத்தை நாம் கவனிப்போமே ஆனால் நிச்சயமாக ஏற்றகால சத்தியத்தை நாம் இன்றைய நாளிலும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பழைய ஏற்பாட்டு புத்தகம் எழுதப்பட்டதற்கான 3 காரணங்களை நாம முதலாவது பார்க்க வேண்டும். அந்த 3 காரணங்கள் என்ன என்று நாம் தியானிக்கும் பொழுது, முதலாவது வசனம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10:1 வசனம், இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. ஆமா, அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பாக்குறோம் நியாய பிரமாணம். மோசேயின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை குறித்து பவுல் சொல்லும் பொழுது அவைகளை ஒரு நிழல் என்று குறிப்பிடுகிறதை நம்ம இங்க பாக்குறோம். வரப்போகிற நன்மைகள் என்று எதிர்காலத்துல ஒன்னு இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் அந்த நன்மைகள் இது இல்ல, இந்த நியாய பிரமாணமானது வரப்போகின்ற அந்த நன்மைகளுக்கான ஒரு நிழலாக ஒரு மாதிரியாக காணப்படுகிறதாக அங்கு குறிப்பிடுகிறார். எனவே வருஷந்தோறும் இடைவிடாமல் நிறைய இரத்த பலிகள், காலை வெள்ளாட்டு கடா இவர்களுடைய பலிகள் அங்கு ஏறெடுக்கப்பட்டிருந்தாலும் செலுத்த வருகிறவர்களை அது ஒரு காலம் பூரணப்படுத்தியதில்லை என்று அவர் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆக வரப்போகிற நன்மைகள் என்றால் என்ன, அது எப்போது வரும், இதுதான் நம்ம பாடத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன்லயே உங்களுக்கு சொல்லிட்டோம். புதிய ஏற்பாடு அது சூரியன். அந்த வெளிச்சத்திற்காக பழைய ஏற்பாடானது காத்து கொண்டிருக்கிறது. அதிலே இடம்பெற்ற அநேக சத்தியங்கள் வரப்போகிற நன்மைகளாகிய புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியை தொடர்ந்து கர்த்தர் இயேசுவை குறித்த அனைத்து சத்தியங்களையும் குறிக்கிறது. ஆக ஆண்டவர் இயேசுவை பற்றின சத்தியங்கள் வரப்போகிற நன்மைகள். அவரை வைத்து தேவன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாபெரும் தெய்வீக திட்டத்தினுடைய ரகசியம் அனைத்தும் வரப்போகின்ற நன்மைகளின் பொருள் அல்லது நிஜம். எனவே நியாயப்பிரமாணத்தில் செலுத்தப்பட்ட பலிகள், இரத்தம் சிந்துதல், ஏறெடுக்கப்பட்ட ஆராதனை முறைமைகள், சட்டத்திட்டங்கள் இவைகள் எல்லாம் வருஷந்தோறும் செய்யப்பட்டு வந்தாலும் ஒருபோதும் செலுத்தின ஜனங்களை பூரணப்படுத்தினதில்லை. எனவே பழைய ஏற்பாட்டை தேவன் கொடுத்ததற்கு முதல் பிரதான நோக்கம் அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டை தேவன் எழுதி கொடுத்ததற்கான காரணம் 2 முக்கியமான காரணம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் 15:4 வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. கவனிய, அங்கே நிழல் பொருள் என்ற ஒரு வார்த்தை படிச்சோம். இங்கு தேவ வசனத்தினால நமக்கு பொறுமை உண்டாகுதான், நெக்ஸ்ட் ஆறுதல் உண்டாகுதுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட பொறுமையும்
ஆறுதலும் உண்டாகும் போது இன்னும் நான் தேவனுடைய காரியங்கள் மீது அதிகப்படியான நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகிறோம். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நமக்கு பொறுமையும் விசுவாசமும் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் படிக்கு இவைகள் எல்லாம் போதனையாக எழுதப்பட்டிருக்கோம். தேவ வசனத்தினால நம்ம பொறுமையையும் ஆறுதலையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கத்துக்கிறதுக்கு அவைகள் எல்லாம் போதனையா இருக்குன்னா எப்படிப்பட்ட போதனைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாமே சபை பரிசுத்தவான்களுக்கான அநேக பாடங்களை கொடுக்கும் விதத்துல ஆறுதல் படுத்தும்படியாக உற்சாகம் வரும்படியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது நிறைய கதாபாத்திரங்களை. உதாரணமாக மாம்ச சரீரத்தில் நமக்கு ஒரு பலவீனம் வரும் பொழுது, காய்ச்சல், தலைவலி, வேதனைகள், கைகால் வலி போன்ற பலவீனங்கள் ஏற்படும் போது அதற்கு ஒரு மெடிசன் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. மருந்து மாத்திரைகளை நாம் உட்கொள்ளும் பொழுது அந்த நோயிலிருந்து நம்ம குணமாகிறோம். அது போல ஆவிக்குரிய பாதையிலையும் ஆவிக்குரிய வகையில நாம சோர்வுற்று பலகீனம் அடையும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஆங்காங்கே இடம்பெறக்கூடிய பரிசுத்தவான்கள், கதாபாத்திரங்கள், அவர்களுடைய பக்தி வைராக்கியம் நிறைந்த வாழ்க்கை, அவர்கள் கடந்து போன அனுபவங்கள் எல்லாம் நம்மளை தேற்றும்படி இருக்கா இல்லைங்களா. உதாரணமாக இப்ப நம்ம வாழ்க்கையில எதையாகிலும் இழந்துடுறோம், பொண்ணோ பொருளோ பணத்தையோ அல்லது நெருங்கிய உறவுகளையோ இழந்து போறோம், தாங்க முடியாத துயரத்துல மனசு பட்டு தவிக்கும் பொழுது அன்பானவர்களே, நம்ம மனசு எதை யோசிக்கணும்னா, வயதான காலத்துல ஈசாக்கை ஆபிரகாமுக்கு தேவன் வாரிசாக கொடுத்ததும் இல்லாமல் அதே குழந்தையை சற்று வளர்ந்த பின்பு மீண்டும் பலியாக செலுத்தும்படி கேட்டார். அந்த நேரத்துல எந்த எதிர்வினையும் ஆற்றல ஆபிரகாம், தேவனிடம் எந்த விதமான கேள்விகள், நியாயமான கேள்விகளை கூட கேட்கல, சத்தமிடாமல் சென்றார். தன் குழந்தைக்கே சந்தேகம் வந்து பலிக்கான ஆடு எங்கன்னு கேட்கிற வரைக்கும் ஒரு எதுவுமே சொல்லல, தேவன் பார்த்துக் கொள்வார் என்றுதான் சொன்னார். பட்டயத்தை வரைக்கும் ஓங்கிட்டார் ஈசாக்கை கொலை செய்வதற்கு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நிறைந்த தகப்பனாகிய ஆபிரகாமுடைய லைஃபை நம்ம பார்க்கும்போது நமது விசுவாசம் எந்த அளவுக்கு, இவரை போல சொந்த மகனையா தேவன் நம்ம கிட்ட கேட்டுட்டாரு, வாழ்க்கையில நம்ம என்ன இழந்திராத ஒரு காரியத்தை பெருசா இழந்துற போறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஆபிரகாம் நமக்கு ஒரு மருந்தாகிறார், மாத்திரையாகிறார். இதே மாதிரி நிறைய கதாபாத்திரங்களை சொல்லலாம். யோசேப்பு எடுத்துக்கங்க, அவரை தேவன் வணைந்த விதம், சகோதரர்களால் அவர் புறக்கணிக்கப்பட்ட விதம், அரியணையில் பார்வோனுடைய அரியணையில அவர் அமரும் வரைக்கும் அவருக்கு ஏற்பட்ட கடினமான சோதனைகள், பரிசுத்தத்திற்கான சோதனைகள், புறக்கணிப்புகள், அவமானங்கள், நிந்தனைகள், கொஞ்ச நஞ்சமா. தானியலுடைய மூன்று நண்பர்களை எடுங்க, தானியலையே எடுத்துக்கோங்க. சிங்கக்கபியில தூக்கி எறியப்படும் பொழுது, போடும் பொழுது சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாத இருந்தது. அவருடைய ஜெபம் அந்த நேரத்துல கூட தேவனோடு எவ்வளவு நெருங்கிய உறவு. எரிகிற நெருப்பிலே போடப்படும் பொழுது அந்த மூன்று நண்பர்களும் குறிப்பிட்ட வார்த்தை, தேவன் எங்களை விடுவிப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், ஆனாலும் தப்புவிக்காமல் போனாலும் கூட உங்களுடைய கடவுளுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டோம். இப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம லைஃப்ல இருக்கா? இப்படி எல்லாம் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். யோபுவை போல சரீர உபத்திரவம், வாழ்க்கையில உபத்திரவம் எல்லாம் இழந்து போனார். ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு உட்கார்ந்தார் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்? பிறகு எதை நாம இழந்து போயிட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் பார்க்கும் பொழுது மனது தேற்றப்படும், ஆறுதல் அடையும், ஒரு மருந்தாக அவர்கள் காணப்படுகிறார்கள். எனவே இதுதான் முன்பு எழுதப்பட்டவைகள் நமக்கு பொறுமையும் ஆறுதலையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வரும்படியாக போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது என்று இரண்டாம் வசனத்தில் நாம பார்க்கிறோம் பிரியமானவர்கள். மூன்றாவது வசனமாக நம்ம பழைய ஏற்பாடு எழுதப்பட்டதற்கான மூன்றாவது காரணமாக 1 கொரிந்தியர் 10:11 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:11 இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வசனம் திருஷ்டாந்தம் என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்கணும். குறிப்பாக யாருக்கு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சம்பவித்தவைகள் அல்லது பழைய ஏற்பாட்டின் அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் சம்பவித்த காரியங்கள்
கடைசி காலத்துல இந்த உலகத்தின் முடிவு கிட்ட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. திருஷ்டாந்தங்களாக எச்சரிப்பு இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? மேலே நம்ம பார்த்துட்ட இரண்டு காரியங்கள் எப்படி நிழலாக பொருளாக இருந்தது, தேவ வசனத்தினால் ஆறுதல் உண்டாகும்படி போதனையாக இருந்தது என்று படிச்சோமே. அந்த மாதிரி திருஷ்டாந்தம் என்றால் ஒரு குறும்படம் என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம், ஒரு ஷார்ட் பிலிம் என்று நீங்க வைத்துக் கொள்ளலாம். ஒரு குறும்படத்துல என்ன இருக்கும், அல்லது ஒரு முழுநீள படத்துல என்ன இருக்கும், இரண்டு மணி நேரங்கள் ஒரு பிக்சர் பாக்குறோம்னா அதுல அநேக கதாபாத்திரங்கள் வர்றாங்க. அந்த கதாபாத்திரங்கள்ல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, காமெடியனும் இருப்பாரு, வில்லனும் இருப்பாரு, சண்டைகளும் இருக்கும், போராட்டங்களும் இருக்கும், காயங்களும் இருக்கும், அன்பும் இருக்கும், சிரிப்பும் இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதுபோல பழைய ஏற்பாடு சம்பவங்கள் அனைத்தும் நமக்கு ஒரு குறுஞ்சித்திரங்கள், அநேக காவியங்களை உள்ளடக்கிய கதைகள் நடித்து காண்பிக்கிறது போல உண்மையான கதாபாத்திரங்களை நமக்காக வாழ்ந்திருக்காங்க. பாருங்க, தேவனுடைய கரத்துல ஏராளமான கதாபாத்திரங்கள் நமக்காக நடித்து காண்பிச்சிருக்கிறாங்க. ரியல் லைஃப்ல, நாடக மேடையில இல்ல, சினிமால இல்ல, ரியல் லைஃப்ல நடிச்சு காமிச்சிருக்கிறாங்க. அப்படி அநேக கதாபாத்திரங்கள்ல அருமையான கதைகள் இருக்கும். பைபிளுடைய கதைகளை மட்டுமே எத்தனை படங்களாக ஹாலிவுட்ல எடுத்திருக்கிறாங்க இல்லைங்களா. நம்ம பார்த்திருக்கோம் தாவீது, சாலமோன், சாமுவேல், ஜெனிசிஸ் இல்லைங்களா, ரெவலேஷன், ஜீசஸ், எவ்வளவு படங்கள் ஹாலிவுட்ல. பழைய ஏற்பாடும் எடுத்திருக்காங்க, புதிய ஏற்பாடும் எடுத்திருக்காங்க. அதுல யாத்ராமம் எடுத்திருக்கிறாங்க, டென் கமாண்ட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க, மோசஸ் எடுத்திருக்கிறாங்க, எலியா பத்தி எடுத்திருக்காங்க, எரேமியா எடுத்திருக்கிறாங்க. நிறைய கதைகள் உலக சினிமாக்காரர்களே படம் எடுப்பது எப்படின்னு கத்துக்கிற அளவுக்கு அதுல உள்ள கதாபாத்திரங்கள் இருக்கு. இந்த மாதிரி கடைசியில முடிவு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இந்த சம்பவங்கள் எல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. திருஷ்டாந்தங்களாக இருக்கிறாங்க. நம்மளை தேவனிடத்தில் சேர்க்கும்படி இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து நமக்காக நடித்திருக்கிறார்கள் என்றே நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்றைய நாள நம்ம படிக்க போறோம். உப தலைப்பாக நம்ம உங்கள்கிட்ட சொன்ன ஈசாக்கின் திருமணம். பிரியமானவர்களே, ஈசாக்கு பெண் பார்க்கும்படி தனது ஊழியக்காரனை அனுப்பிய ஆபிரகாமை பற்றின அருமையான கதை. இந்த ஒரு பாடம் இன்று முழுமையாக நம்ம பார்க்க முடியாது, முதல் பாகமாக மட்டும் நம்ம பார்க்கலாம். இரண்டாவது பாகத்தை நம்ம அடுத்த முறை பார்க்க இருக்கிறோம். இந்த சம்பவம் ஆதியாகமம் 24 அதிகாரத்துல முழுவதுமாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான சுவாரஸ்யமான சம்பவம். இந்த ஒரு 24 அதிகாரத்தை மட்டுமே ஒரு கதையாக எடுத்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சம்பவம் இது. என்ன நடந்தது என்று பார்க்கும்போது, ஆபிரகாம் வயது சென்று ரொம்ப முதியவர் ஆயிடுறாரு. தன்னுடைய மனைவி ஆகிய சாராள் இறந்து போயிடுறாங்க. இந்த சூழல்ல அவர் தள்ளாடுற வயதுல சாராளுடைய பிரிவை தாங்க முடியாம துக்கித்துக் கொண்டிருந்தார். ஈசாக்குனாலையும் கூட அந்த ஒரு பிரிவினையை தாங்க முடியல. இந்த நேரத்துல ஆபிரகாமுக்கு வயது 137. 127 வயதுல சாராள் இறந்து போயிடுறாங்க. வயது சென்ற பிறகு பிறந்த ஒரு குழந்தை தான் அவர்களுக்கு ஈசாக்கு என்றெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த ஒரு சூழல்ல தன்னுடைய மனைவி ஆகிய சாராள் மற்றும் ஈசாக்கு தாயாக இருந்துட்ட சாராள் இவர்களுடைய பிரிவை தாங்க முடியாமல் அதிலிருந்து மீண்டு வருவதற்காக தன் மகனுக்கு ஒரு பெண் பார்க்கும்படியான ஒரு ஆலோசனையை எடுக்கிறார் ஆபிரகாம். அதற்கு அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கும்போது, தான் குடியிருக்கக்கூடிய இந்த கானான் தேசத்துல என் மகனுக்கு வந்து நீ பெண் தேடக்கூடாது, மாறாக என்னுடைய சொந்த ஊர், அதாவது ஆபிரகாமுடைய சொந்த ஊர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெசபதோமியாவில் இருக்கு, ரொம்ப தூரம். அங்க போய் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய சொந்த இனத்தார் மத்தியில பெண் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எலேசர், தன்னுடைய ஊழியக்காரன், நெருங்கிய ஒரு ஊழியக்காரன், தன்னுடைய நம்பிக்கைக்கு மிகவும் பாத்திரவானாகிய ஊழியக்காரனிடம் அவர் வேண்டுகோள் வைக்கிறார்.
அப்போ இளையசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை அந்த பெண் வந்து எங்கூட வராம போனா நான் என்ன செய்யறது எஜமானே, இங்க இருந்து நமது எஜமானை அங்க கூட்டிட்டு போகவா, ஈசாக்கை உங்க சொந்த ஊருக்கு அழைச்சு போகவா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ இல்ல இல்ல, அந்த பெண் உன்னோட திரும்பி வரும்படியாக தேவன் தனது தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவாரு, நீ மாத்திரம் என் சொந்த தேசத்துக்கு மறுபடியும் என் குமாரனை அழைத்துக் கொண்டு போக வேண்டாம், உன்னுடைய பிரயாணத்தை தேவன் வாய்க்க செய்வார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆணை வாங்கி அனுப்பி வைக்கிறார். அங்க போய் என்னுடைய சொந்த தேசத்துல மட்டும்தான் என் குமாரனுக்கு நீ பெண் கொள்வா என்று நீ என்ன பண்ணுனா எனக்கு ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொடையின் கீழாக கையை வைக்கிறார். பழைய ஏற்பாட்டுல வந்து இந்த ஆணையிடுவது சத்தியம் வாங்குறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடைக்கு கீழாக கை வைப்பது ஒரு பழக்கமாக காணப்பட்டது. இந்த ஒரு சூழல்ல இளையேசர் ஒரு 10 ஒட்டகங்களையும் போதிய சில வஸ்திரங்கள் மற்றும் வெள்ளி உடைமைகள் பொன் உடைமைகள் எல்லாம் எடுத்துட்டு ஊழியக்காரர்களோடு புறப்பட்டு மெசபடோமியாவுக்கு பிரயாணமாக போகிறார். அங்கே ஆபிரகாமுடைய சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்து ஓரிடத்துல ஒட்டகங்களை எல்லாம் ஒரு தண்ணீர் துறவண்டை மடக்கிட்டு அவைகளெல்லாம் கட்டி போட்டுட்டு அங்க ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. எங்களுடைய எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிற பரலோகத்தின் தேவனே, நீங்க நான் வந்திருக்கக்கூடிய காரியத்தை அறிந்திருக்கிறீங்க, இந்த காரியத்தை நீங்க எனக்கு வாய்க்க செய்யும்படி இந்த தண்ணீர் துறவண்டையில வந்து நான் நிக்கிறேன். இப்போ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள்ல யாரா எல்லாரும் தண்ணி முள்ள புறப்பட்டு வருவாங்க, நான் குடிக்க குடத்தை சாய்க்க வேணும் அப்படின்னு எந்த பெண்கிட்ட நான் கேட்கிறேனோ அந்த பெண் எனக்கு தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லியும் கொடுத்துட்டு உங்க ஒட்டகங்களுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொல்லக்கூடிய பெண் எவளோ அந்த பெண்ணு தான் எங்களது ஊழியக்காரராகி ஈசாக்கு நீங்க நியமிச்ச பொண்ணு அப்படிங்கறத நான் நிச்சயப்படுத்திக் கொள்ளுவேன் அப்படிங்கறத ஒரு அடையாளமாக ஜபத்தின் மூலமாக அங்க கேட்டுட்டு மௌனத்தோட அமர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். இப்படி அவர் ஜபத்தை செய்து முடித்த மாயத்துல தூரத்துல அங்க ஆபிரகாமுடைய சொந்தக்கார பெண் வர்றாங்க. இந்த ஜெபம் முடிக்கும் போது கரெக்டா வர்றாங்க. அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கிறாங்க, புருஷனை அறியாத ஒரு கன்னியா இருக்கிறாங்க. அவங்க தான் ரெபெக்கால், அதாவது ஈசாக்கு இளையசர் பெண் பார்க்க வந்திருக்கக்கூடிய அந்த பெண். இப்போ இளையசர் என்ன செய்யறார் என்று பார்க்கும் பொழுது அந்த பெண்ணிடம் இந்த ஒரு ஜெபத்தின் மூலம் அவர் என்ன ஒரு அடையாளங்களை கேட்டிருந்தாரோ அதையே கேட்கிறாரு. ஓடி போய் என்ன பண்றாருன்னா, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் நான் குடிக்கும்படி எனக்கு நீ குடு அப்படிங்கும் போது குடியமன் ஆண்டவனே என்று சொல்லிட்டு சீக்கிரமாய் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கையில இருக்கக்கூடிய குடத்தை சாய்ச்சி தண்ணி கொடுக்கறாங்க. அது மாத்திரம் இல்லாம உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீர் மட்டும் நான் அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராவே ரெபெக்கால் என்ன பண்றாங்கன்னா தண்ணீரை சுமந்து கொண்டு போய் ஊத்துறாங்க. ஒரு ஒட்டகம் சுமார் குறைஞ்சபட்சம் 10 குடம் தண்ணி குடிச்சுச்சுன்னா 10 ஒட்டகங்களுக்கு மினிமம் அவங்க ஒரு 100 குடம் தண்ணியாவது அந்த நாளில் பிடிச்சி ஊத்திருப்பாங்க. இது ஒரு ஆச்சரியம் மிகுந்த ஒரு சம்பவமா இருக்கு. முன்பின் தெரியாத ஒரு வழிப்போக்கன் ஒட்டகங்களோட வர்றாரு. ஒரு ஆம்பளை தன்னிடம் பேசும் பொழுது எந்த பெண்களும் பேச பயப்படக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆனா அந்த நாட்கள்ல இத்தனைக்கும் தனிமையில தைரியமாக பேசுவதோடு இல்லாம தண்ணியும் ஒன்று கொடுத்து ஒட்டகங்களுக்கும் ஒன்று வார்க்கிறாங்கும் போது இது தேவனால் இணைக்கப்பட்ட ஒரு இணைப்புக்கான ஒரு சான்றாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தண்ணீரை தொட்டில ஊத்திட்டு ஊத்திட்டு வேக வேகமா போய் மறுபடியும் என்ன பண்றாங்க ஒட்டகங்களுக்கும் அவங்க ஊத்தி கொடுக்கும் போது இதை பார்த்த இளையசருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த பிரயாணத்தை தேவன் வாய்க்க பண்ணிட்டாரோ இல்லையோங்கிற ஒரு டவுட்டே வந்துருச்சு. அதை நிச்சயத்துக் கொள்ளும்படி அவரு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாரு இளையசர். இந்த சம்பவம் நடந்து முடிந்த பின்னாடி ஒரு 2 பரிசு பொருளை இளையசர் அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறாரு. அவர் கொடுத்த பரிசு பொருள் என்ன என்று நம்ம பார்க்கும்போது 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனையை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள கடகங்களையும் கொடுத்து அந்த பெண்ணை ஆசீர்வதிக்கிறாரு. இது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்திருக்கோம் ரெபேக்காலுக்கு. 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் மூண்டு ஊத்தின இந்த ஒரு வேலைக்காக இப்படி ஒரு மாபெரும் ஒரு பரிசா என்று அவங்க திகச்சு போயிருப்பாங்க. பொற்காதனையும் பொற்கடகங்களும் சாதாரணமான விஷயங்கள், ஒரு தண்ணிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு பொருள் இல்லைங்களா, அதுவும் பெரிய எடையுள்ள பொருளாக அவருக்கு கொடுக்கிறார் இல்லைங்களா, 1/2 சேக்கல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10 சேக்கல் எடையுள்ளன்னு நம்ம படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரொம்ப 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 சுவாரஸ்யமா இந்த ஒரு கதை நகர்ந்து கொண்டிருக்கிறதை நம்ம பாக்குறோம். இதற்கு பிறகு நீ யாருடைய பெண் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சுத்தி வளைச்சு சொல்றாங்க. நாங்க நீங்க யாருடைய பெண் என்று அவங்க கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அவங்க ஆபிரகாமுடைய தூரத்து சொந்தம் என்பதை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு
பதில் மூலமாக இவர் நிச்சயித்துக் கொள்கிறார். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தான் வந்து ஆபிரகாமுடைய ஒரு சொந்தம் என்பதை அவங்க சுத்தி வளைச்சு நாகோருடைய கொள்ளு பேத்தி என்பதாக குறிப்பிடுறாங்க. அங்க நமக்கு வசனங்கள்ல படிக்கும் போது ரொம்ப சுத்தி சுத்தி வரும், அதனால நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஆபிரகாமுடைய சகோதரனுடைய கொள்ளு பேத்தி என்று தெளிவாக நாம இதை புரிந்து கொள்ளலாம். ஆக ஆபிரகாமுக்கும் கூட ரெபெக்கா பேத்தி முறையாகிறது என்பதை மாத்திரம் நம்ம கருத்தில் வைத்துக் கொள்ளலாம். இவ்விதமாக நம்ம பார்க்கும்போது, உங்க வீட்டுல நாங்க ராத்தங்கிறதுக்கு இடம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தாராளமாக நீங்க வந்து இங்க ராத்தங்கலாம், உங்களுக்கும் ஒட்டகங்களுக்கும் தங்கிறதுக்கு இடமும் போதிய சாப்பாடும் ஒட்டகங்களுக்கான வைக்கோலும் தீவனமும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ரெபெக்காளுடைய சகோதரனாகிய லாபான் வெளியிலே வந்து எலியேசரை அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொல்லி அவரை வீட்டுக்குள்ள அவங்க அழைக்கிறாங்க. இதற்கு பிறகு இந்த பிரயாணத்திற்கான நோக்கம், நடந்துட்ட சம்பவங்கள், தான் அனுப்பப்பட்ட விதம், வந்து ஜெபித்துக் கொண்டிருந்தது, ரெபெக்காலை சந்தித்தது, தேவன் அந்த பிரயாணத்தை இவ்விதமாக வாய்க்க செய்தது, தான் யாருடைய ஊழியக்காரன், நீங்க எனக்கு என்ன வேணும், என்னுடைய எஜமானுக்கு நீங்க யாரு, எல்லாவற்றையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சகல விதமான காரியங்களையும் அவர்கள் மத்தியில எடுத்துரைச்சிட்டு கேட்கிறாரு. இப்ப நீங்களும் என்னுடைய எஜமானுக்கு தயையும் உண்மையும் உள்ளவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்க, இல்லைனால அதையும் சொல்லுங்க, நான் வலது புறத்தையோ இடது புறத்தையோ தெரிவு செஞ்சு போறேங்கிறாரு. வலதுபுறம் போறதுனா சம்மதம் அப்படின்னு அர்த்தம், ஏற்றுக்கொள்ளுதல் என்று அர்த்தம். இடதுபுறம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளல, சம்மதம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ லாபானும் பெத்துவேலும் அவருக்கு பிரதித்தரமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காரியம் கர்த்தரால் வந்திருக்கு, இது கர்த்தரால் வந்தது, அப்படி இருக்கும்போது நாங்க இதை குறித்து எந்த விதமான நலம் போலம் ஒண்ணுமே நாங்க சொல்ல முடியாது. இதோ ரெபெக்கால் வந்து உங்க முன்னாடி இருக்கிறாங்க, கர்த்தர் சொன்னபடியே அவர் உமது எஜமானாகிய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை நீங்க அழைத்துக் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்போ மீண்டுமாக இந்த ஊழியக்காரன் இளையசர் என்ன பண்றாருன்னா, வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காலுக்கு மீண்டும் இரண்டாவது முறை ஒரு பரிசு பொருள் கொடுக்கிறாரு. கவனிச்சுக்குங்க, பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் இங்க இரண்டாவது முறை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கறோம். முதல் டைம் பொன்னுடைமை பாக்குறோம், இங்க ஃபர்ஸ்ட் வெள்ளி, ரெண்டாவது பொன்னுடைமையாக கொடுக்கறதை பாக்குறோம் இந்த இரண்டாம் சம்பவத்துல. அது மாத்திரமல்ல, அவனுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் கூட சில உசிதங்களை அவரு கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். இதற்கு பிறகு சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு மறாத நாள் அவரு கேக்குறாரு, எல்லாம் முடிச்ச பின்னாடி எங்களை எங்க எஜமான இடத்துல நாங்க போகும்படி எங்களை நீங்க வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. அப்ப அவன் சகோதரன் தாய் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, 10 நாள் ஆகிலும் பிள்ளை எங்க கூட இருக்கட்டும், இவ்வளவு நாள் எங்களோட வாழ்ந்துட்ட பெண் பிள்ளையை வந்து உடனடியாக நீங்க கூட்டிட்டு போனா அது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல, கர்த்தரனுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணிருக்க, நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு பிரயாணத்தை எனக்கு தடை பண்ண வேண்டாம், உடனடியாக என் கூட அமுச்சு வைங்கன்னு கேக்குறாரு. இது கொஞ்சம் பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. என்னதான் ஒரு நெருங்கிய உறவாக இருந்தாலும், சொந்தங்களாக இருந்தாலும், கர்த்தர் வாய்க்க செய்த ஒரு பிரயாணமாக இருந்தாலும், பெத்தவங்களையும் உடன் பிறந்தவர்களையும் விட்டுட்டு ஒரு பெண்ணை பார்த்த மாத்திரத்துல ஒரு 24 மணி நேரத்துல என் கூட அனுப்புங்கன்னு இவர் கேக்குறாரு. இதோட ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை ரெபெக்காலிடமே கேட்டறலான்னு வீட்டாருக்கு முடிவு செஞ்சுட்டு அவங்க ஆசையை ஒரு பக்கம் ஓரம் கட்டி வச்சுட்டு, ரெபெக்காலே நீ இவரோட போகிறாயா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதற்கு அவங்களும் நான் போறேன் அப்படின்றாங்க பாரு. இதுதான் ரொம்ப அதிர்ச்சி. 24 hours கூட இல்ல, மாலையில சந்திக்கிறாங்க, ஒரு நாள் ராத்தங்கிறாரு, காலையில சாப்பிடுறாங்க, 20 மணி நேரங்களுக்கு உள்ள நடந்துட்ட சம்பவம் தான் இது. ஒரு நாள்லயே பழகிய ஒரு நபரிடம் நான் கூட போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கதாபாத்திரங்கள் அனைத்தும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய சித்தம் நிறைவேறும் படியாக தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் ஒரு பாத்திரங்களாக இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் நாம் ஒரு விசை புரிந்து கொள்ள முடிகிறது. பிறகு அவங்களுடைய வீட்டால் என்ன செய்யறாங்கன்னு பார்க்கும்போது, ரெபெக்காலை வாழ்த்துறாங்க, எங்கள் சகோதரியே, நீ கோடான கோடியாய் பெறுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். பாருங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வாழ்த்துவோம், கோடா கோடியாய் பெருகும்படி ரெபெக்காலை வாழ்த்துறாங்க. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள்லாம் என்னவாக இருக்க போகுதுங்கிறத கவனத்துல நீங்க வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அங்க பார்க்கும்போது அவங்க வாழ்த்தின
பிறகு இவங்க புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெபெக்காலும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் எழுந்து ஒட்டகத்தின் மேல ஏறி அந்த மனிதரோட கூட பிரயாணமாக போறாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப ஈசாக்கு தன்னுடைய சொந்த தேசத்துல அவர் குடியிருந்து ஒரு சாயங்கால வேலையிலே லாகாய் ரோயி என்னப்பட்ட ஒரு துறவின் வழியாக புறப்பட்ட ஒரு வெளியில தியானம் பண்ணும்படி அங்க வராரு. தூரத்துல ஒட்டகங்களோடு தன் ஊழியக்காரன் வர்றத அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. அப்போ ரெபெக்காலும் கூட கவனிச்சிடுறாங்க அங்க நிக்கக்கூடிய மனுஷன் யாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ஒரு ஊழியக்காரனை நோக்கி கேட்கும் போது அதுக்கு இளையசர் சொல்றாரு, அவர் தான் என்னுடைய எஜமான் என்று அவர் சொல்றார். சொன்ன மாத்திரத்துல இவங்க ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடு போட்டுக்கிறாங்க. ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் போய் ஈசாக்கிடம் அங்க விவரித்து சொல்றாரு. அப்ப ஈசாக்கு ரெபெக்காலை தன்னுடைய தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவங்களை மனைவியாக்கி கொண்டு அவங்களை நேசித்து வந்தார் நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாக தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான் என்பதோடு இந்த ஒரு கதைகள் வந்து நமக்கு நிறைவடைகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாரம் 24 முழுவதும் நமக்கு வாசித்தால் ரொம்ப நேரம் பத்தாது என்பதற்காக இந்த ஒரு கதையை சுருக்கமாக உங்கள் மத்தியிலே நம்ம சொல்லி முடித்தோம். இப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கதைக்குள் காணப்படக்கூடிய கதாபாத்திரங்களில் என்ன சத்தியம் இருக்கிறது என்பதை நாம பார்ப்போம். இதுல எத்தனை கதாபாத்திரங்கள், என்னென்ன பொருள்கள் இடம்பெறுது, மிருகங்கள் கூட வருது, சில ஸ்பாட் இல்லைங்களா, சில இடங்கள் வருது, சில வார்த்தைகள் வருது, அந்த வார்த்தைகளுக்குள் சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கு. இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் உள்ள இருக்கக்கூடிய சத்தியம் என்ன என்பதை இன்றைய நாள்ல நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம எங்க இருந்து தொடங்கணும் இந்த நிழலை அப்படின்னா, பொற்பிதாவாகிய ஆபிரகாம் யாரு, எதற்கு அவர் நிழல் அல்லது எதற்கு திஷ்டாந்தமாக இருக்கிறார், அவருடைய மகன் ஈசாக்கு யாரு, அவரில் காணப்படக்கூடிய நிழல் என்ன, திஷ்டாந்தம் என்ன, மூன்றாவது எலேசர் என்கின்ற ஊழியக்காரன் யாரு, அவரிடம் காணப்படக்கூடிய திஷ்டாந்தங்கள் என்ன, நான்காவது ரெபெக்காள் யாரு, அவர்களிடம் காணப்படக்கூடிய சத்தியம் என்ன, நிச்சயதார்த்தம் என்ன, திருமணம் என்ன, 10 ஒட்டகங்கள் என்ன, தண்ணீர் துறவண்டையிலே வர்றது என்ன, தூர தேசத்திற்கு பெண் பார்க்க போவது என்ன, ஜெபம் பண்ணி காத்திருப்பது என்பது என்ன, திரும்ப அவர்களுடைய வீட்டார்களிடம் சென்று இந்த ஒரு காரியங்களை விசாரிக்கும் பொழுது கொடான கோடியாய் பெருகுவாயாக என்று அவர்கள் ரெபெக்காலை வாழ்த்தி அனுப்பின காரியங்கள் வரைக்கும், எலேசர் பரிசு பொருளாக 2 முறை கொடுத்திருக்கார் இல்லைங்களா, தண்ணீர் துறவண்டை 1 முறை, பொற்கடகங்களையும் காதணிகளையும் கொடுத்தது, பிறகு வீட்டில வந்து அவர் கொடுத்துட்ட சில பரிசு பொருள்கள், இவைகளில் உள்ள அனைத்து சத்தியங்களையும் 1 by 1 நாம சற்று நேரம் தியானித்து பார்த்து எப்பேற்பட்ட தேவனுடைய தெய்வீக சத்தியம், அதற்கான ஒரு திருஷ்டாந்தங்களாக ஒரு நிழலாக பொருளாக இந்த கதை மற்றும் கதாபாத்திரங்கள் காணப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். முதலாவது ஆபிரகாம். ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இணைத்து அவர்கள் இருவரும் எதற்கான நிழல் அடையாளங்கள் என்று நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள யோவான் 3:16 வாசிக்க கேட்போம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துல ஆபிரகாம் யாரோனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈசாக்கு யாரோனும் புரிஞ்சிருக்கும். ஆபிரகாம் பிதாவாகிய தேவனை குறிக்கிறார். இந்த உலகம் கெட்டு போகாத படிக்கு, பாவத்தில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் விடுதலையாகும் படிக்கு தனது ஒரே பேரான குமாரனை அவர் பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை ஆக்கினையிலிருந்து ஆக்கினையிலிருந்து மீட்கும்படியாக, நம்மை மீட்டுக் கொண்டு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே நமக்காக கொடுத்தார் என்கின்ற ஒரு வசனமே ஆபிரகாம் பிதாவாகிய தேவனையும் ஈசாக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அடையாளப்படுத்துகிறார்கள், நிழலாக சித்தரிக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இதற்கான ஒத்த சம்பவம் தான் ஈசாக்கை பலி செலுத்தும்படி ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தது. நீங்க கேட்கலாம், ஈசாக்கு சாகலையே பிரதர், ஆனா ஆண்டவர் இயேசு நமக்காக மரித்தாரே. உண்மைதான், நிழல்ல எல்லா விஷயங்களையும் 100% தேட முடியாது. ஆபிரகாமுடைய அந்த மனது துடிதுடிச்சிருக்கும் இல்லைங்களா, 3 நாள் பிரயாண தூரமாக
பலியின் ஆடுக்கு பதிலாக தன் குமாரனை பலி செலுத்த போறோம் என்கின்ற ஒரு காரியம் தெரிஞ்சும் அவ்வளவு பெயினோடு அவர் போயிருப்பார். எவ்வளவு பெயினோடு போயிருப்பார் யோசிப்பார். தன் மகனை, தான் வளர்த்த அன்புக்குரிய ஒரு பிள்ளையை, வயதான காலத்தில் பிறந்த அந்த ஒரு குழந்தையை பலி செலுத்த எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு உணர்ச்சிகளை அடக்கி வைத்துக் கொண்டு தாங்க முடியாத துயரத்தோடு போயிருப்பாரு. தேவனை மாத்திரம் பிரியப்படுத்த, இன்னைக்கு மனுக்குளமாகிய உங்களையும் என்னையும் மீட்பதற்கு தன் மகனை பலி கொடுத்துட்ட விஷயத்துல பிதாவாகிய தேவனுடைய மனது அன்ற அந்த ஒரு நாள்ல கல்வாரி மரணம் பூமியில நிறைவேறும் பொழுது கர்த்தர் இயேசு அடைந்திட்ட ஆக்கினை, முகாந்தரம், சித்திரவதை, அவமானங்கள், நிந்தனைகளை பார்த்து கொண்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இதன் அடிப்படையில தான் ஆபிரகாமை பிதாவாகிய தேவனோடும் ஈசாக்கை அவரது மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் நம்ம கம்பேர் பண்றோம். ஆபிரகாமை பிதாவாகிய தேவனோடும் ஈசாக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் நம்ம கம்பேர் பண்றோம். பிரியமான சகோதர சகோதரி, இப்போ ஊழியக்காரனா இருக்கக்கூடிய எலெயேசர் என்பவர் யார்? எலெயேசர் எதை அடையாளப்படுத்துகிறார்? யோவான் 16:13 யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமா, பரிசுத்த ஆவியை குறிக்குது. எலெயேசர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனால் உதவி செய்ய படுபவர் என்ற அர்த்தம் வருகிறது இந்த எபிரேய வார்த்தைக்கு. எலெயேசர் அப்படின்னா தேவனால் உதவி செய்யப்படுபவர். தேவன் எப்படி நமக்கெல்லாம் உதவி செய்யறாரு, அவருடைய ஆழங்களை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றோம்? சத்திய ஆவியாகிய பரிசுத்தாவி நம்மிடம் வரும் பொழுது அந்த உன்னதத்திலிருந்து வரும் பலன் மூலம் தேவனுடைய ஆழங்களை, சத்திய வசனங்களில் இருக்கக்கூடிய ரகசியங்களை, மகத்துவங்களை, அற்புதமான காரியங்களை நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? இதுதான் நம்ம படிக்கிறோம். எலெயேசர் என்றால் பரிசுத்த ஆவியை குறிக்கிறார் என்று. இப்ப இந்த கல்யாணத்தை நடத்துறவரே யாரா இருக்காரு? எலெயேசர். அப்போ பிதாவாகிய தேவன் அவரது மகனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு பெண் பார்க்கும்படி பரிசுத்த ஆவியை பயன்படுத்துகிறார். பரிசுத்த ஆவி தேவனுக்கும் தேவகுமாரனுக்கும் இசைவான சிந்தை உள்ளவர்களை, தேவனுடைய சித்தம் செய்பவர்களை இந்த உலகத்தில் இருந்து தேவகுமாரனுக்கு என்று மனவாட்டியாக தெரிவு செய்கிறது. இதுதான், தான் குடியிருக்கும் தேசத்துல என் மகனுக்கு நீ பெண் தேடக்கூடாது, நீ போய் என்னுடைய சொந்த தேசத்துல போய் என் மகனுக்கு பெண் தேடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதற்கு காரணமாக அமைகிறது. நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் அப்படின்னு சொல்லும் போது தூதர்களுக்குள்ள மனவாட்டி சபையை தேவன் நிர்ணயிக்க நினைச்சிருந்தா பரலோகத்துல கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில எடுத்திருக்கலாம். ஆனா சபை பரிசுத்தவான்களை மாம்சத்தில் இருந்து தேவன் உயர்த்தி உன்னதமான பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார் என்று நாம பார்க்கிறோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரி, இப்போ ரெபேக்கா என்ற கதாபாத்திரம் யார் அப்படின்னா, பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம வசன பகுதிகளில் இருந்து வாசிக்க கேட்போம். ரெபேக்கா என்பவர்கள் யார்? 2 Corinthians 11:2 2 Corinthians 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமா, இப்போ தேவனுடைய பரிசுத்தவான்கள் அடங்கிய மனவாட்டி சபைக்கு ஒரு நிச்சயதார்த்தம் இருக்கு, ஒரு திருமணம் இருக்கு. ரெபேக்காலை எலெயேசர் சந்தித்து அவங்க வீட்டுக்கு போய் வஸ்திரங்களையும் பரிசு பொருளையும் கொடுக்கும் போது அங்க நிச்சயதார்த்தம் நடக்குது. ஈசாக்குடன் வந்து சேர்க்கும் பொழுதுதான் திருமணம் நடக்குது. அந்த மாதிரி மனவாட்டி சபை பூமியில் இருக்கக்கூடிய நாட்கள்ல அவர்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் இருக்கு.
அதை தான் இந்த வசனத்துல அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் நமது ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலம் ஒரே மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு பூமியில் இருக்கக்கூடிய நாட்களிலேயே நமது நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. சோ திருமணம் வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்க கேட்போம். மணவாட்டியினுடைய மணவாளனுடைய திருமணம் பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 19 வசனம் 7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பாத்தீங்களா, நிச்சயிக்கப்பட்ட கன்னி என்பதற்கும் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்வதற்கும் இடையே சில காலகட்டங்கள் இருக்கு. அப்போ கர்த்தர் இயேசுவினுடைய முதலாம் வருகையில பரிசுத்தாவியின் துணையோடு மணவாட்டி சபை நிச்சயிக்கப்படுகிறாள். பூமியில் இருக்கும் பொழுது தேவனோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் செய்தது போல நாமளும் தேவ சித்தத்தை செய்ய முற்படும் பொழுது உடன்படிக்கையின் மூலமாக நிச்சயதார்த்தம் ஆரம்பமாகிறது. அதே நிச்சயதார்த்தம் கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையின் போது முடிவடைகிறது. இரண்டாம் வருகையின் போது முடிவடைகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் உண்மையாக இந்த பூமியிலே வாழ்ந்து கர்த்தர் இயேசுவினுடைய சாயலை அடையும்படி போராடி பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகித்து பிதாவாகிய தேவன் மணவாட்டிகளுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய அருமையான இலக்கை, தன்னுடைய மகனுக்கான தகுதி இதுதான் அப்படின்ற இலக்கை எத்தனை சகோதர சகோதரிகள் எட்டி பிடிக்கிறாங்களோ, மணவாட்டி திருச்சபைக்குள்ள ஆண்களும் இருக்கும் பெண்களும் இருக்கும், கர்த்தர் இயேசுவுக்கு பிரியமானவர்கள் என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். எப்படிப்பட்டவர்கள், எத்தனை பேர், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இவர்கள் அந்த இலக்கத்தை சரியாக பூர்த்தி செய்த பிறகு, அந்த சாயலை அடைந்த பிறகு கர்த்தருடைய இரண்டாம் வருகையிலே திருமணத்தில் அவரோடு ஒன்றிணைவார்கள். சதா காலங்களிலும் பிதாவாகிய தேவனுடைய குடும்பங்களில் இவ்விதமாக அவர்கள் காணப்படுவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல ரெபேக்கா ஏன் 10 ஒட்டகங்கள் மீது ஏறி போனார், எலியேசர் ஏன் 10 ஒட்டகங்களை நடத்தி கொண்டு போனார், அவங்க ஏன் 10 ஒட்டகங்கள் மீது ஏறி வந்தாங்க, இதற்குள் இருக்கக்கூடிய மகத்துவங்கள் என்ன, சத்தியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது 10 வெள்ளிக்காசு என்கின்ற ஒரு உவமையில கர்த்தர் இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் 10 வெள்ளிக்காசுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை சேஃப்டியா அவங்க வச்சிருக்கணும். பெண் வீட்டாருக்கு பெண் நிச்சயிக்கப்படும் பொழுது மாப்பிள்ளை வீட்டார் ஒரு 10 வெள்ளிக்காசு கொடுப்பாங்க, அந்த 10 கல்யாணம் வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கணும். ஒன்னு காணாமல் போனா கூட அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகாது. இப்போ உவமையில கர்த்தர் சொல்றாரு, அதுல ஒரு வெள்ளிக்காசுக்கா போயிடுச்சு, அந்த பெண் வீட்டை பெருக்கி தீபத்தெல்லாம் விளக்கையெல்லாம் கொளுத்தி கூட்டி பெருக்கி தேடி கண்டுபிடிச்சு சாதாரண சந்தோஷம் இல்ல, அண்டை வீட்டார எல்லாம் கூப்பிட்டு வச்சு சந்தோஷப்படுறாங்க இல்லையா. அப்ப ஒரு வெள்ளிக்காசு கிடைச்சதுக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அந்த அம்மா அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை அந்த 10 வெள்ளிக்காசுக்குள்ள இருக்க மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கற்புள்ள கன்னிகையாக இருக்கக்கூடிய நமக்கும் 10 விதமான சத்தியங்களை கொடுக்கிறாருதான். 10 வெள்ளிக்காசு இங்கே 10 ஒட்டகங்கள் என்று குறிப்பிடப்படுது. 10 விதமான அடிப்படை சத்தியங்களை குறித்து, 10 மூல உபதேசங்களை குறித்து வரப்போகின்ற நாட்கள்ல 10 வெள்ளிக்காசு என்கின்ற உபதேசத்தின் மூலமாக நம்ம படிக்கத்தான் போறோம். இப்ப 10 முக்கியமான சத்தியங்கள் இல்லைன்னா ஆட்டுக்குட்டியானவரோடு நமக்கு கல்யாணம் நடக்காது. நிச்சயிக்கப்பட்ட கன்னிகைகளாக நாம அந்த 10 உபதேசங்களையும் கச்சிதமாக காத்து நடக்க வேண்டியது நமக்கு அவசியம். இது இருந்தால் ஆட்டுக்குட்டியானவரோடே திருமணத்தில் இரண்டாம் வருகையில நாம பங்கு பெறுவோம். இவ்விதமாக தேவனுடைய குடும்பத்துல பரலோகத்துல ஆண்டவர் ஏறெடுத்தார் இல்லைங்களா ஜெபம், இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படிக்கு நான் உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று ஏறெடுத்துட்ட ஜெபத்தை போல பரலோக மகிமையில பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்துல கர்த்தர் இயேசுவுடனும் பிதாவாகிய தேவனுடனும் சதா காலங்களிலும் மணவாட்டி சபை இருப்பாங்க. இந்த 10 விதமான முக்கிய உபதேசங்கள் இருந்தால்
அன்பான சகோதர சகோதரிகளே, மேற்கொண்டு இந்த ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள, இந்த கதைக்குள்ள நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிறைய சத்தியம் இருக்கு. அடுத்து எலியேசர் ரெபேக்காளுடைய சந்திப்புல இருந்து ஆரம்பிச்சு தண்ணீர் துறவுனா என்ன, ஸ்திரீகள் சாயங்கால வேளையில புறப்பட்டு வர்றதுனா என்ன, தண்ணீர் கொள்றதுக்கு அங்க புறப்பட்டு வரக்கூடிய சாயங்கால வேளை என்பது என்ன, அவங்க குடத்துல தண்ணி மோந்து எலியேசருக்கு குடிக்க கொடுத்ததும் இல்லாமல் ஒட்டகங்களுக்கு வார்த்தது, அவர் கொடுக்கக்கூடிய பொற்காதணி மற்றும் இரண்டு கடகங்கள், அதற்கு பிறகு வீட்டுக்கு சென்ற பிறகு அவர் கொடுக்கக்கூடிய பரிசு பொருள், அவர்கள் வாழ்த்துறாங்க இல்லைங்களா, கோடான கோடியாய் பெருகுவாயாக, கோடிக்கணக்கான குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும், அதுல என்ன சத்தியம் இருக்கு, வெள்ளி நகைகள் என்ன, பொன் ஆபரணங்கள் என்ன, வஸ்திரங்கள் என்ன இல்லைங்களா, அந்த மனுஷனுடைய போகிறாயா என்று சொன்னோடனே உடனடியாக அவங்க போறதுக்கு புறப்பட்டு வர்றாங்க. ஒட்டகங்கள் மேல ஏறி வர்றது எதை குறிக்கும், இது எல்லாமே ஒவ்வொரு காரியங்கள் ஈசாக்கு சாயங்கால வேலையில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன, பார்த்தவனையும் அவங்க ஏத்துக்கிறாங்க, கூடாரத்துல கொண்டு போய் அவர் சந்தோஷமா இருக்கிறார். நிச்சயதார்த்தம் கல்யாணம் என்பது என்னங்கிற முழுமையான விஷயத்தை இந்த பாடத்துல நம்ம பார்த்துட்டோம். உள்ள மறைந்திருக்கக்கூடிய மற்ற அடையாளங்கள், நிழல் பொருள், அந்த கதைகள் மற்றும் கதாபாத்திரங்களுக்குள்ளும் சில உசிதமான பரிசு பொருள்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய மகத்துவமான சத்தியங்களை பாகம் இரண்டில் நாம் தியானிக்கும் வரைக்கும் வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.